நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் சேனலில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு புதிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான காலம் நெருங்கிவிட்டது. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தங்களுடைய அதாவது அப்ளிகேஷனில் வந்து அப்லோட் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் விட்டோம், இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. 2019 பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கேண்டிடேட் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி நல்லா கட் ஆஃப் வச்சுருந்தும் கூட அவங்கள வந்து இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னென்ன ரீசன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், மித்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதனால் பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். இதை பிற உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 2019 நடந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். நம்பர் 1, கடந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சிவிக்கு கூப்பிட்றதுக்கு முன்னால் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொன்னாங்க. ஆனால் வந்து உங்களுடைய 2021 கேட்டபோது அப்படி இல்லை. முதலே வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் கேட்டிருக்கோ அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அந்தந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ எஸ் சொல்லிவிட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதில் எப்படி நீங்கள் வந்து இன்எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னா, நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டில், டேட்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் டேட்டு கொடுத்தாங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்த அன்னைக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கணும், அதாவது உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கணும், நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும், அப்போ தான் வந்து நீங்கள் எலிஜிபிள். அதற்கப்புறமா வந்து அந்த டேட்டு போட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும், எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, உங்களை சிவி கூட கூப்பிடுவாங்க, ஆனால் சிவி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்து இருக்காது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்எலிஜிபிள் ஆகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னால் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும், அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிருந்துருக்கணும். அது சொல்கிறது எல்லாமே, நீங்கள் பிஜியாக இருக்கட்டும், பிஎட்டாக இருக்கட்டும், யூஜியாக இருக்கட்டும், எல்லாமே. நம்பர் 2 முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபுள் டிகிரி, ஒரு டிகிரியை வந்து கரஸ்லையும் இன்னொரு டிகிரியை வந்து, அதாவது சைமல்டேனியஸ் டிகிரின்னு கூட சொல்லலாம், சைமல்டேனியஸாக வந்து 2 டிகிரியை பண்ணுறது அது தவறு. ஒரு டைம் வந்து கரஸில் வந்து பிஜி அல்லது யூஜி பண்ணிக்கிட்டே பிஎட் பண்ணுறது இது வந்து சரியாக இருக்காது. இதுக்கும் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும், எக்ஸாம் எழுதுவீங்க, பாஸ் பண்ணுவீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க, ஆனால் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்காது, யூஆர் இன்எலிஜிபிள்னு சொல்லிட்டு வித் ப்ராப்பர் ரீசனோட வந்துடும். இந்த 2 காரணம் போக, இது போக டபுள் டிகிரி, சைமல்டேனியஸ் டிகிரி, கிராஸ் மேஜர், இது எல்லாமே ஒரே கேஸ் தான். நீங்கள் வந்து 10+2+3+2+2 அந்த பிஎட் இது எல்லாம் வரிசையாக பண்ணியிருந்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1லேருந்து பிஎட் வரைக்கும், 1 to 12 யூஜி பிஜி அப்புறம் பிஎட் அது வரைக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கணும். அதுக்கு எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் அங்கே எஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண முடியலைன்னா எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருந்திருக்கும், எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் லிஸ்ட்டு வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு உங்கள் பேர் இருக்காது, நீங்கள் வந்து இன்எலிஜிபிள்னு சொல்லிடுவாங்க. முன்னாலெலாம் வந்து அப்ளிகேஷன்லேயே வந்து அப்ளை பண்ணும்போதே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இப்போ அப்படிலாம் பண்ணுறது இல்லை. நீங்கள் எஸ் கொடுத்துட்டு தான் அந்த அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, நோ கொடுத்துட்டு தான் அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. சில பேர் நான் வந்து நோ கொடுத்துட்டேன் சார், இப்போ எலிஜிபிள் சார், நான் போய் ப்ரொடியூஸ் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்கள் பேர் வந்து ஜென்ரல் கேட்டகிரிலேயோ அல்லது பிசி அல்லது எம்பிசி எம்பிசி எம்மு எஸ்சி எஸ்டிஏல கேட்டகிரியில் வந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து உங்களுக்காக வந்து அந்த கேட்டகிரி பூராத்தையும் வந்து திரும்பி மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்காது, நிச்சயமாக வந்து பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது போக வந்து இனிஷியல் மாறி இருக்குது, இந்த சர்டிஃபிகேட்ஸில் வந்து ஒரு சர்டிஃபிகேட்ஸில் வந்து என் பேர் மாறி இருக்குது சார், அதில் சின்ன சின்ன தப்பு இருக்குது, டேட் ஆஃப் பர்த் தப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அதை ஒரு நெக்லிஜிபிளாக எடுத்துக்கலாம், அதுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் வராது. அடுத்த முக்கியமானது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஃபாதர் நேமில் தான் இருக்கணும். ஒருவேளை மதர் நேமில் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அதுக்கு வந்து அப்பா இல்லாமல் இருந்திருப்பாங்க, அந்த எவிடன்ஸை வந்து மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டால் போதுமானது, பிரச்சனை இல்லை. ஆனால் லேடிஸை பொறுத்த மட்டுக்கும் அவங்க கண்டிப்பாக வந்து அப்பா பேரில் தான் இருக்கணும்,
கணவர் பேரில் வந்து இருக்கக்கூடாது. நிச்சயமாக வந்து அதை வந்து இன்எலிஜிபிள் ஆக்கிடுவாங்க. அது போக நம்மளுடைய நண்பர்கள் கேட்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களுக்கு நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து இன்எலிஜிபிள் ஆவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது, நிச்சயமாக வந்து எலிஜிபிள் ஆயிரும். நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம்னா இந்த விஷயந்தான், டபுள் டிகிரி, கிராஸ் மேஜரு, அப்புறம் சைமல்டேனியஸ் டிகிரி, பிஎஸ்டிஎம் வந்து கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்கிறது, அல்லது கொடுக்காமல் இப்போ கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணுறது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த முக்கியமான விஷயங்களுக்காகத்தான் வந்து உங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து உங்களை இன்எலிஜிபிள் பண்ணுவாங்களே ஒழிய வேறு எந்த ரீசனுக்காகவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் குறிப்பிடக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட பல்வேறு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, அந்த விஷயங்களுக்காக நிச்சயமாக வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய கன்சல்டேட் மார்க்ஷீட் இல்லை, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் இருக்குது, ஆனால் டிகிரி இன்னும் வாங்கலை, ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ நிறையா கொரோனா பீரியடில் நிறையா யூனிவர்சிட்டி வந்து சர்டிஃபிகேட்ஸ் தரலை, ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கான அட்லீஸ்ட் ஒரு எவிடன்ஸ் நிச்சயமாக வந்து இருக்கும், அதாவது மார்க்ஷீட் இருக்கும், அல்லது சிக்ஸ்த்து செமஸ்டர் அல்லது கடைசி செமஸ்டருடைய மார்க்ஷீட் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து பெரிய லெவலில் அதுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை தான் கண்டிப்பாக இன்எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதனால் மற்ற விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் கரெக்டாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் மற்ற விஷயங்களுக்காக கவலைப்பட வேண்டாம், சிவி லிஸ்ட்டு வெகு விரைவில் வரும், அதனால் வந்து அதற்காக நீங்கள் காத்துருங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து உங்களுக்கு வந்து இன்எலிஜிபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி, ஆனால் இந்த மேஜராக சொல்லக்கூடிய அந்த நான்கு விஷயங்களுக்காக நிச்சயமாக வந்து இன்எலிஜிபிள் பண்ணிடுவாங்க. இது 2019 வந்து பண்ணியிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திரும்ப பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேஷனுக்காக காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.